வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு இருந்துட்டு, மச்சான் வாடா மதுரை பன் புரோட்டா சாப்பிட போகலான்னு சொன்னால், சேலத்தில் மதுரை பன் புரோட்டாவா என்னடா சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் மச்சான், வா மச்சான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். அப்படியா மச்சான், வா கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யாழி விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் ஜங்ஷன் கிட்ட இருக்கோம். எதுக்குடா ஜங்ஷன் போனீங்கன்னு கேட்காதீங்க. அங்கே புது ரோட்டுக்கிட்ட சோளமிளங்குற ஒரு இடத்துல சாப்பிட வந்திருக்கோம். எதுக்கு சாப்பிட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பன் புரோட்டான்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்க மீதியெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு பேசிக்கலாம். கடை பேரை பார்த்தீங்கன்னா மதுரை பன் புரோட்டாங்க. கடைக்குள்ளார போனோன்னா, அண்ணே நம்ம கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டோம். அண்ணன் இருந்துட்டு என்னடா எண்ணெயை கேட்குறானுங்கிற மாதிரி பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் இருந்துட்டு, நம்ம கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பன் புரோட்டா தான் தம்பி அப்படின்னு சொன்னார். வேறு என்னென்ன ஃபேமஸ்ன்னு நாங்கள் கேட்டோம். அண்ணன் இருந்துட்டு சிலோன் புரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். சிலோன் புரோட்டாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். தம்பி மட்டன் சிக்கன் இருக்குது, சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னார். சரிண்ணா ரெண்டுமே கொடுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். சிலோன் சிக்கன் தான் அல்ட்டின்னு பார்த்தா மட்டன் சிலோன் தூக்கலுங்க. அதுலேயும் ஒரு ஆஃப் பாயில் வச்சு வீச்சு போட்டு கொடுத்தாங்க பாருங்க, சான்ஸே இல்லை, வேற லெவல்னு சொல்லலாம். இது ஒன்று வாங்கினா போதுங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து இலை புரோட்டான்னு ஒன்று இறக்குனாங்க பாருங்க. சிக்கன் 65 உள்ளார வச்சு இலைய சுருட்டி சுட சுட கொண்டு வந்தாங்க பாருங்க. அல்டி அல்டி அல்டிமேட்டுங்க. மஸ்ட் ட்ரை. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிலோன் புரோட்டாங்கிறது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. பன் புரோட்டா பார்த்தீங்கன்னா மதுரையில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட் இங்கேயும் இருக்குது. வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்டர் எடுத்தும் பண்ணுறாங்க. நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம தனிப்பட்ட ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட இவங்க தனியாக ஆர்டர் மாதிரி எடுத்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி தந்துடுறாங்க. ஓகே காய்ஸ், இன்னும் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே.